எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள். சுசீந்திரன் அவர்களுடைய உணர்வு பூர்வமான படவரிசையில் வந்து இந்த ஜீவா ஒரு பெரிய உயரமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படத்துக்காக அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு விளையாட்டை பற்றிய படம் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் அவரை சந்தித்த பிறகு தான் இது விளையாட்டை பற்றிய படம், ஆனால் விளையாட்டுத்தனமான படம் இல்லை அப்படின்றத வந்து என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. இந்த படத்துக்குள்ளே வந்து அவர் இந்த ரெகுலரான சுவாரஸ்யங்களுக்கு நடுவில் ஒரு கூர்மையான கேள்வியை வச்சுருக்காரு. அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்குறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தில் வந்து அவர் எனக்கு சொன்ன சிச்சுவேஷன் வந்து ஒரு ப்ரொபோசல் மூமெண்ட், ஒரு காதலை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற மனநிலை, அந்த ஒரு மைண்ட் செட், அதில் இருக்கிற ஒரு ஒரு குரங்குத்தனம், ஒரு சேஷ்டை. ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் ஒன்று சொன்னார். அதுதான் வந்து ஒரு ஃபன்னியாக ஆரம்பிக்கலாமே அப்படின்னு, சங்கி மங்கி ஆடும் மனம் சங்கி மங்கி ஆடும் இங்கும் அங்கும் தாவும் அது இங்கும் அங்கும் தாவும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருந்தோம். அந்த பாட்டுக்குள்ளே வந்து சின்ன சின்ன தயக்கங்களை பதிவு பண்ணுற வாய்ப்பு அவர் கொடுத்துருந்தார். காதல் நான் தெரிவிக்கும் முன்னே சாலை அங்கு முடிகிறதே, நேரம் அது அமைகிற பொழுது வீரம் என்னை விலகியதே, சுமை இறக்காமல் பாவி நெஞ்சு வாடிடும், மழை திறக்காமல் மேகம் ஒன்று ஏங்கிடும், இதழின் வரையில் வரும் தாபம் அடி தரையில் விழுந்து அது சாகும், வென்றாலும் போவென்றாலும் இதயம் உன்னை கொண்டாடும் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இது மாதிரி வந்து பாட்டுக்கு நடுவில் சின்ன சின்ன தயக்கங்களை பதிவு பண்ண முடிஞ்சது. இந்த பாட்டு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு கேட்கும்போது இது வந்து ஒரு 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 பெரிய ஒரு ஆரவாரமான ஒரு சாங்காக நான் அதை பார்த்தேன். இமான் இந்த ஜீவா படத்தில் வந்து மூன்று பேர் பாட்டு எழுதியிருந்தாலும் ஜீவா படத்துடைய ஜீவனாக நான் இசையமைப்பாளர் இமான் அவர்களுடைய இசையை தான் நான் பார்க்குறேன். அவருடைய ஒவ்வொரு பாட்டுக்கும் அவர் கொடுக்குற அந்த தனித்துவம் வந்து ரொம்ப பிரமிக்க வச்சது. இந்த படத்தில் வந்து பணியாற்றி இருப்பதை வந்து பெருமையாக நினைக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி வந்து திருப்பி திருப்பி என்னையும் அண்ணனையும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. மூணு பேரும் பாட்டு எழுதியிருக்கீங்க, மூணு பேரும் பாட்டு எழுதியிருக்கீங்க, இந்த இதில் சிறந்த பாட்டு எது, சிறந்த பாட்டு எது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு ஒரு ரசிகனாக இருந்து நான் பார்க்கும்போது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சிங்கக்குட்டிகள் கூட இருந்தாலும் இல்லாமல் போனாலும் சிங்கம்தான் சிங்கம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்பாவுடைய ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் அப்படின்ற பாட்டு வந்து எல்லாரோட மனசையும் திருடுகிற ஒரு பாட்டாக பார்க்குறேன். அந்த பாட்டில் இருக்கிற புனிதம், அதே நேரத்தில் அண்ணனுடைய ஒரு ரோசா பாட்டில் இருக்கிற அந்த எள்ளல், இது ரெண்டும் வந்து எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு அம்சம் உள்ளதாக நான் பார்க்குறேன். இந்த படம் பேசப்படும். நன்றி. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். பாண்டிய நாடு படத்தில் வந்து சுசீந்திரன் அவர்கள் மாணவர்கள் கூட சேர்ந்து 5-5 சாங் வந்து பண்ணேன். அந்த பாட்டு வந்து ரொம்ப பெரிய ரீச் ஆச்சு, 50 லட்சம் ஹிட்ஸ் யூடியூப்பில். இந்த இதுவரைக்கும் நான் பண்ண சாங்ஸ்லேயே மேக்ஸிமம் ஹிட்ஸ் அந்த பாட்டுக்கு தான். அதுக்கே அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். அவங்க கூட ரெண்டாவது படம் இணைஞ்சு வேலை பார்க்குறேன் அப்படின்றதே வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதில் 4 பாடல்கள் எழுதுறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்காக முதல்ல நன்றி சொல்லிக்கணும். அது எல்லாத்தபடியும் பெரிய மகிழ்ச்சி வந்து முதல் தடவையாக அப்பா நான் தம்பி மூணு பேரும் இணைஞ்சு ஒரே படத்தில் வேலை பார்க்குறோம். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு. சின்ன வயசுலேருந்து அப்பா பாட்டு எழுதும்போது அவரை சுற்றி விளையாடிக்கிட்டு அவரை பார்த்துட்டு ஒரு ரசிகர்களாக நானும் தம்பியும் வீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து 34 ஆண்டுகள் கழித்து அவர் கூட சேர்ந்து ஒரு படத்தில் நாங்கள் எழுதுகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ரேரான ஒரு ஈவெண்ட். இது இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச வேறு யாரும் இது மாதிரி ஒரே குடும்பத்தில் இருந்து மூணு பேர் சேர்ந்து பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராஜெக்டில் வெவ்வேறு காலகட்டங்களில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நான் எழுதின பாடல்கள் 4 பாடல்களுமே வந்து வெவ்வேறு சூழல், ரொம்ப அழகான சூழல் வந்து எனக்கு கொடுத்தாரு சுசீந்திரன் அவர்கள். நீங்கள் பார்த்த அந்த ஒருத்தி மேலே மீண்டும் மையலானேன்னு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். அந்த பாடல் வந்து தன்னோட காதலை வந்து அந்த பெண்கிட்ட நேரடியாக சொல்லாமல் தன்னுடைய தோழி மூலமாக நீ போய் காதலை சொல்லு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சாங். ஸோ அந்த சூழலையும் வந்து ரொம்ப அந்த வரிகளாகட்டும் இசையாகட்டும் இமானவர்கள் வந்து அதை அகப்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை அப்படியே ரொம்ப அழகாக விஷுவலைஸும் பண்ணியிருந்தாங்க. அந்த சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகு அழகு உணையும் விடவும் அதிகம் ஆனாலுமே செல்வாயா, திமிரோ திமிரோ உணையும் விடவும் குறைவு வேண்டாம் என சொல்வாயா,
பள்ளியில் 100 முத்தங்கள் கள்ளியாய் தூக்கி போனாளே, என்னிடம் மீண்டும் தாவென்று கேட்டதும் மௌனமானாளே, நீ சென்று என் முத்தம் அள்ளி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோழியை வந்து காதலுக்கு தூது அனுப்புற அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மாதிரி ஒரு ரோசா பாடல், ஒரு காதல் தோல்வி பாடல் பண்ணுறோம், ஆனால் ரெகுலரான பாட்டாக பண்ண வேணாம் அப்படின்றது. நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னாலும் இல்லை சவுண்ட்ஸோ இல்லை அந்தோனிதாசனோட குரலோ எல்லாமே வந்து அதில் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும். லிரிக்ஸும் அதே மாதிரி பண்ணணும், ஸோ அந்த ரெகுலர் பேட்டர்னில் போவேணாம் அப்படின்ட்டு தான் அதில் ஃபுல்லாக பண்ணோம். சரணம் இல்லைன்னா அந்த படத்தோட பீரியடும் அந்த சரணம்குள்ளே கொண்டு வரும். ஸோ சாக்கு பீஸு சாக்லேட் ஆட்டம் சப்பி கிடந்தான் அன்னைக்கு, டேப்பு இல்லா கேசட்டை போட்டு பாட்டு கேட்டான் இன்னைக்கு, மரத்தில் மரத்தில் அவன் காம்பஸை கீறி இதயம் வரைஞ்சி வச்சான் அன்னைக்கு, இடியில் இடியில் அந்த பூமரம் பூரா கருகி போச்சுடா இன்னைக்கு, கடைசியில் வந்தான் தண்ணிக்குன்ற சாங் போவோம். ரொம்ப அந்த ரைம் ஸ்கீம் அதே மாதிரி அதை பாடின விதம், அந்த எமோஷன்ஸை கொண்டு வந்த விதம், மியூசிக்கில் இருந்த அந்த ஹாண்டிங் ஃபீல், அதை வந்து நட்ராஜோட எக்ஸ்ப்ரெஷன் நட்டியோட எக்ஸ்ப்ரெஷன் அந்த சாங்கில், கொரியோகிராஃபி விஷுவலைசேஷன் எல்லாமே வந்து சேர்ந்து வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பாடுறதுக்கு. அது எல்லாமே ரெண்டு பாடல்கள் எஸ்பிபி அவர்கள் பாடின எங்கே போனா இன்னொரு பாடல் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். எஸ்பிபி அவர்கள் கூட சேர்ந்து முதல் தடவையாக ரெக்கார்டிங்கில் அவர் கூட இருக்கேன். அவர் பாடும்போது ரொம்ப ஒரு பிரிவு, நமக்கு இவங்க தான் உலகம்னு நம்ம நினைக்கிற ஒருத்தங்க வந்து நம்மளை விட்டுட்டு போகும்போது அந்த பிரிவை நம்மளால் தாங்க முடியாது, அந்த வலியை சொல்கிற மாதிரியான பாடல். அந்த பாட்டோட ஹீரோ எஸ்பிபி அவர்கள் தான். அவரோட அந்த குரல் வந்து இன்னும் எத்தனை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பிறந்த போது அவர் பாடின பொன்மாலை பொழுது பாட்டில் இருந்த அந்த குரல் வந்து இன்னும் அதே மாதிரியான ஒரு குரலை வந்து கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒவ்வொரு சாங்குமே வந்து ரொம்ப யூனிக்காக வந்திருக்கு. தம்பியோட சாங்கில் தம்பி பயன்படுத்தியிருக்கிற அந்த ஓமைகள் அந்த சொற்றொடர்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கதகத மௌனம் மாதிரியான சொற்கள், வென்றாலும் போவென்றாலும் உன்னை மனசு தேடும்ன்ற சொல்கிற அந்த விஷயம், அதே மாதிரி அப்பாவோட பாட்டில் வந்து அந்த டெக்னிக், ஒவ்வொன்றாய் திருடுகிறாயின்ற அந்த பல்லவி, முதல்ல எதை திருடுற, ரெண்டாவது எதை திருடுற, மூன்றாவது எதை திருடுறேன்ற மாதிரியான அந்த கான்செப்டை அதை வச்சுக்கிட்டு பண்ணது. அதுக்கு வந்து எப்பவுமே எழுதிட்டு அதுக்கு மியூசிக் போடுறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம், ஆனால் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அந்த அந்த ஃப்ளோ, அந்த தாட் ஃப்ளோ வந்து சிதையாமல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இமானவர்களுக்கு வந்து சுசீந்திரன் அவர்கள் ரெண்டு பேருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். இந்த ப்ராஜெக்டில் வந்து வேலை பார்த்தது வந்து ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம் எங்கள் குடும்பத்துக்கு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த படத்தை வந்து ஆண்டனி சார் மூலமாக சுசி சார் வந்து கூப்பிட்டாங்க, கொஞ்சம் பேசணும் வாங்கன்னு. அங்கே போனவொன்னே சர்ப்ரைஸாக இருந்தது, இந்த ஒரு சாங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சது விஷால் சாரும் ஆர்யா சாரும் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு, அது ஒரு சர்ப்ரைஸ். அப்புறம் சாங் கேட்டவொன்னே இமான் சார் மியூசிக்கு, அப்புறம் மதன் கார்கி சார் லிரிக்கு ரொம்ப நல்லா இருந்தது கேட்டவொன்னே, சரிங்கன்னு சொன்னேன். அப்புறம் சுசி சார் சொன்னது இந்த மண்ணொலி பாம்பு கலர் சொன்னா வித்தது போதும், அது அடுத்தது விற்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஐட்டம் சாங் பண்ணிட்டு போங்க, கொஞ்சம் ரெஜுவினேட் ஆகும் அப்படின்னாங்க. ஐ ஹோப் ரெஜுவினேட் ஆகும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். வெண்ணிலா கபடி டீம் ப்ரொடக்ஷன் இந்த படத்தை வந்து ஃபஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஆனந்த் சக்கரவர்த்தி, வெண்ணிலா கபடி குழு தயாரிப்பாளர், எனக்கு முதல் வாய்ப்பு கொடுக்குங்க அடித்தான் இந்த இடத்துல நின்றுருக்கேன். சேம் விஷ்ணுக்கும். ஸோ ஆனந்த் சக்கரவர்த்தி என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவியாக இல்லாமல் அதை சுற்றி நடக்கக்கூடிய லைஃபை அழகாக பதிவு பண்ணியிருக்கோம். மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும். நான் நன்றி சொல்லணும்னா நிறைய பேருக்கு நன்றி சொல்லலாம். இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட், இந்த படத்தில் நடித்த டெக்னீஷியன்ஸ், நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லணும். நெக்ஸ்ட் பிக் ஃபிலிம் ஷோ பீப்புள்ஸ் ரெண்டு பேரும் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. விசால் சார் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு, அவருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மதி சார் வந்து ஷூட்டிங்க்கு ஒரு ஒன் டேக்கு முன்னாடி வந்து ஜாயின் பண்ணார். என்ன நடக்குது என்ன ஸ்கிரிப்ட்னே தெரியாது, ஆனால் அந்த மொமெண்ட்டில் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காரு. மதி சாருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய டோட்டல் டெக்னீஷியன்ஸ் இமான் சார், இமான் சாருடைய செகண்ட் ஃபிலிம், அவருடைய கான்ட்ரிபியூஷன், அவருடைய டைமிங் சொல்லவே தேவையில்லை. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஆர்டர் ஆனந்தன், எடிட்டர் ரூபன், இந்த ரூபன் வந்து ரூபன் அவருடைய அஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துக்காக வந்து எடிட்டிங்கில் நான் நிறைய நாள் ஒர்க் பண்ண படம் இந்த படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா ஆர்டிஸ்ட்க்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜீவா படத்தில் வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப மினிமம் ஆக்சுவலாக. ஏன்னா சுசி சார் வந்து கதை வந்து அந்த ஐடியாவை வந்து நெக்ஸ்ட் பிக் ஃபில்ம் மகேந்திரன் சார் சண்முகன் சாருக்கு தான் அந்த ஐடியா சொல்லி அப்ரூவ் பண்ணாங்க. பட் எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, சத்தியமாக சொன்னேன் ஒன்றுமே தெரியாது. அவர் வந்து அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, சுசி சார் டைரக்ட் பண்ணுறாரு, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம்,
ஓகே அவ்வளோதான் நான் சொன்னேன். மற்றபடி என்ன கதை, என்ன எடுக்க போறாரு, எப்போ ஷூட்டிங்கு, ஒன்றுமே சொல்ல. விஷ்ணு வந்து நடிக்க போறாரு கிரிக்கெட் சப்ஜெக்ட், அவ்வளோதான் எனக்கு தெரியும். பட் அதுக்கப்புறம் என்னோட இன்வால்மெண்ட் ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ஃபினான்ஷியல் இன்வால்மெண்ட் தான். அதுக்கப்புறம் படம் முடிச்சுட்டு படம் நடக்கிற டைம்ல வந்து விஷால் மேனன் கால் பண்ணி சொல்லுவார், இந்த மாதிரி சம்மர் ஸ்கிரிப்டா சூப்பராக இருக்கும் அப்படியே. எனக்கு தெரியாது, உனக்கு தான் ஒரு கதை சொல்லியிருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பேன். அண்ட் படம் முடிச்சுட்டு படம் போட்டு காமிச்சா ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப இமோஷனலாக இருந்தது. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம், தமிழ் சினிமாவில் வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றி படங்கள் வந்து ரொம்ப கம்மி. நீ ரெஃபரன்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி இந்த படத்தோட தமிழ் வேற படம் ரெஃபர் பண்ண எப்படின்னு. சத்தியமா எனக்கு தெரியல, நான் ரெஃபர் பண்ணா ஹிந்தி படம் சக் தே இந்தியா அதுதான் சொல்லுவேன். ஒரு கம்ப்ளீட் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னு சொன்னோம்னா அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் அதோட லைஃப் எல்லாமே இந்த படத்துல இருக்கும். அண்ட் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட படம்னா கேப்டன் இல்லாமல் ஒரு படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கேப்டன் உள்ளாந்துட்டாரு. நான் மற்றவங்கள மாதிரி சும்மா பேனர் போட்டு VFF presence அப்படின்னு இல்லாமல் கம்ப்ளீட் ஃபில்ம் அவர் காசு கொடுத்து வாங்கியிருக்காரு, அதுதான் ஃபேக்ட். சும்மா பேர் மட்டும் போட்டு ஜஸ்ட் நாட் எ பப்ளிசிட்டி ஸ்டாண்ட் டு எனி திங். ஐம் வெரி ஹாப்பி சுசி சார் அவரோட கிரியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவரோட லவ் சப்ஜெக்ட்ஸாக இருக்கட்டும், அவரோட ஆக்ஷன் ஃபில்மாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், ஒரு ஸ்பெஷல் மெசேஜாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த படமும் ஒரு பெரிய ஒரு மெசேஜ் ஃபில்ம், வெரி ஃபன் லுக் ஃபில்ம், ஒரு என்டர்டெய்னராக தான் இருக்கும். அண்ட் எல்லாருமே ரொம்ப பெருமைப்படுற மாதிரியும் சந்தோஷப்படுற மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் நதி சார் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்ட் ஒரு தனி பேட்டன் பண்ணி ஒரு ஸ்டோன் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப அற்புதமாக இருக்கும், ரொம்ப ஸ்டைலாக ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் வந்து நிறைய பிக் டெக்னீஷியன்ஸ் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் சார், இமான் சார், ஷோபி மாஸ்டர். ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணி அதோட அவுட் புட் தான் இன்னைக்கு நம்ம பார்த்தது. ஸோ வெரி ஹாப்பி ஷோ பீப்புள் நெக்ஸ்ட் பிக் ஃபிலிம் சேர்ந்து இந்த ஒரு படம் ஒரு சூப்பர்பான ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணதில் ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். விஎஃப்எஃப் தொடங்கி பாண்டிய நாடு, பிறகு நான் சிவ மனிதன், இப்போ பூஜை, நான் நடித்த படங்கள், இதுக்கு முன்னாடி ரெண்டு படங்கள், இப்போ ஒன்று ப்ரொடக்ஷனில் போயிட்டுருக்கு. எனக்கு சுசி வந்து போன வருஷம் டிசம்பர் வந்து இந்த கதை ஃபஸ்ட்டு எனக்கு எல்லாருக்கும் உட்கார வச்சு கதை சொன்னார். ரொம்ப அதோடு விஷ்ணுக்கு இந்த படம் எல்லா நடிகர்களுக்கும் ஒரு ஒரு கேம் சேஞ்சர் தேவைப்படும். அதை நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு இயக்குனர் தான் கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பார். எனக்கு எப்படி அவனிவனில் வந்து ப்ரீ அவனிவன் போஸ்ட் அவனிவன் ஜாமி மூலிமா எனக்கு அந்த படம் கிடைச்சி எல்லாரோட பார்வை என் மேலே திருப்பின பாலாசாருக்கு எப்படி நான் நன்றி சொல்லிக்கிறேனோ, அதே மாதிரி விஷ்ணுக்கு இந்த திரைப்படம் சுசிக்கு நான் வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா விஷ்ணுக்கு இந்த திரைப்படம் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ விஎஃப்எஃப் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறது வந்து நான் இந்த படத்தில் ஒரு நல்ல படத்தில் என் பேர் பதிவாகணுன்ற நோக்கத்தில் தான், நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர் நாட் ஃபார் எனி திங். எனக்கு ரெண்டு நோக்கம், என் தம்பி விஷ்ணு வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வரணும், இதை விட பெரிய ஹீரோ வரணும். ரெண்டாவது இந்த மாதிரி படங்கள் வந்து சுசீந்திரன் வந்து சொல்லவே தேவையில்லை, முதல் படத்துலேருந்து வெண்ணிலா கபடிக்குள்ளேருந்து இப்போ வரைக்கும் எல்லா படங்களும் பேசப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரே ஒரு பிளாக் மார்க் ஒரு படம், மற்றபடி எல்லா படங்களும் சூப்பராக இருந்தது. இந்த படத்துல வந்து இன்னொரு 5 வருஷம் கழிச்சு, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பேசக்கூடிய படமா இருக்கும் நான் நம்பி நான் பதிவு பண்ணலாம்னு நினைச்சேன். என்னோட பங்கு இந்த திரைப்படம் வந்து செப்டம்பர் 26 வெளியிட போகுது. வி ஆர் பிளானிங் அ வெரி வைட் ரிலீஸ். இப்போ ஐ திங்க் 190+ சென்டர்ஸ் வி ஹவ் ஆல்ரெடி லாக்ட் இன். ஐ திங்க் மோஸ்ட் ப்ராப்ளி 210 வி வில் லாக். அது அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸில் இந்த நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் இந்த எந்தெந்த தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னு வி வில் பி அனௌன்சிங். இந்த திரைப்படத்துக்கு வந்து ப்ரமோஷன் எல்லா வகையிலையும் வி ஆர் கோயிங் ஆல் அவுட் டு ப்ரமோட். ஏன்னா நல்ல கண்டென்ட் எப்பவுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இது ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் ஃபிலிம். இந்த படத்தில் வந்து ஒரு அதான் அந்த அந்த ட்ரெய்லரில் கடைசியாக ஒரு டைலாக் வரும், எல்லா நாட்டிலையும் விளையாடி
தோத்துருக்கும். ஆனால் இந்த நாட்டில் மட்டும் வாய்ப்பே கிடைக்காம நிறைய பேர் தோத்துருக்காங்க. அது நூற்றுக்கு நூறு உண்மை. அது வந்து நீங்கள் நான் அதிகமாக சொல்கிறத விட நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் உணர்வீங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் கிரிக்கெட். எனக்கு பிடிச்சது சுசீந்திரன், ஹேட்ஸ் ஆஃப். எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அந்த திரைப்படம், அந்த கடைசி. நாட் ஜஸ்ட் பிகாஸ் வி லவ் கிரிக்கெட் ஆர் வி பிளே கிரிக்கெட். யாராக இருந்தாலும் ஒரு மனுஷன் வந்து நெவர் கிவ் அப் என்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து இருந்தால் டெஃபினட்டாக ஜெயிக்க முடியும். நான் அதுதான் வந்து இன்னி வரைக்கும் பயன்படுத்துகிறேன். அதுதான் இந்த கிளைமேக்ஸ், இந்த கடைசி விஷயம் சொல்லப்படுது. லக்ஷ்மண் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு, அண்ட் மாரிமுத்து சார் அண்ட் எவ்ரி ஒன் கனெக்டட் இன் த ஃபிலிம், மிஸ் மதுசூதன் அண்ட் கோச்சா நடித்தார், அவர் பேர் தெரில. அண்ட் இவன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் எல்லாரும் பார்த்து நீங்களா கண்டிப்பாக உணர்ந்து நீங்களே பேசுவீங்க. இவன் பேசப்படுவான். உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே ஒரு நடிகனா ஒரு ப்ரொடியூசர் எனக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்துக்கும் உங்கள் சப்போர்ட் இருக்கும் நம்புகிறேன். விழாநாயகன் இமானுக்கு வந்து ஐ ஷுட் தேங்க் ஹிம் பிகாஸ் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக வந்து நல்ல பாடல்கள் கொடுக்குறாரு. இமான் சார், நான் வி மியூசிக்னு ஒரு நிறுவனம் தொடங்கியிருக்கேன், ஸோ கூடிய சீக்கிரம் அது மூலிமா உங்களை சந்திப்பேன். மற்றபடி இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வாழ்த்துக்கள் சொல்றேன். இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி அ வெரி ப்ரௌட் ஃபிலிம் ஃபார் எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட் டைம் வைரமுத்து சார் அண்ட் இஸ் டூ சன்ஸ். கபிலன் பேசும்போது வைரமுத்து சார் சின்ன வயசில் பேசுகிற மாதிரி அப்படியே இருந்தது, வைரமுத்து சார் பேசுகிற மாதிரி இருந்தது. இட்ஸ் ரியலி நைஸ் டு ஹாவ். ஏன்னா பேய்த்தனமாக வேலை செய்வாங்க இந்த இந்த டீம். சுசீந்திரன் ஒருத்தர் மட்டும் இல்லை, ரெண்டு பேர் இல்லை, ஷோபியும் அண்ணலரசும். அது ஒரு மேஜிக் டீம். அது எது வேணாலும் இப்போ 100% என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம்னு ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டீம் இது. ஸோ எல்லாமே கூடி வந்திருக்கு, நல்லாவே வரும். இந்த படம் டெஃபினட்டாக ஒரு நல்ல திரைப்படமாக அமையும் நம்ம நம்புகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் கமிங்.